அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நண்பர்களே. யூதர்களின் எழுச்சியும் முஸ்லீம்களின் வீழ்ச்சியும் அப்படின்னு போடப்பட்ட தலைப்புடைய இரண்டாம் பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெருசலமை பற்றிய ஒரு ஆழமான நல்ல புரிதல். ஏன்னா அந்த ஜெருசலமை மையப்படுத்தி தான் உலக அரசியல் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்று மதங்களின் பிரதான ஒரு பிரச்சனையாக இந்த ஜெருசலம் தற்பொழுது உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெருசலத்தை முதலில் நாம் ஆழமான முறையில் புரிந்து கொள்ளணும். அப்போ தான் இந்த ஜெருசலம் யாருக்கு, அது எங்கேருந்து எப்படி வந்தது, அந்த ஜெருசலம் யாரால் எப்படி கட்டமைக்கப்பட்டது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் தற்பொழுதைய நிலைமையில் அந்த ஜெருசலம் யாருக்கு கிடைக்கும், அதோடைய உண்மை நிலை என்ன, அதுக்கு உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெருசலம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் எதிர்கொள்ள போகிற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. முஸ்லீம்கள் அந்த ஜெருசலம் அப்படிங்கிற நகரத்துக்கு வைத்திருக்கும் பெயர் அல் ஹுத்ஸ், அதாவது அது ஒரு தூய்மையான நகரம். இந்த மாதிரி அதுக்கு பல பெயர்கள் உண்டு. ஏலியா அப்படின்னு கூட அதுக்கு வந்து பேர் உண்டு. ஜெருசலம், அல் ஹுத்ஸ், ஏலியா, இப்படி ஒவ்வொரு கால சூழலுக்கும் அதோடைய பெயர்கள் மாறிக்கொண்டே இருந்தது. இன்னமும் அப்படித்தான். ஜெருசலம் அப்படிங்கிறது உலகளவில் ஒரு பொதுவான பெயராக பார்க்கப்பட்டாலும் முஸ்லீம்களிடம் அது வந்துட்டு அல் ஹுத்ஸாக மட்டுமே தற்பொழுது நிலை நிறுத்தப்பட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. ஜெருசலத்தை பற்றின ஒரு நிலை தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ரொம்பவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தூய்மையான நகரம், தன்னுடைய அடியார்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு தூய்மையான நகரம் என்று ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற மக்கள் யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. நான் நீ அப்படிங்கிற ஒரு ஒரு பிரிவினை வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கு. ரொம்ப பெரிய அழிச்சாட்டியங்கள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு எல்லாமே இந்த உலகம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை இன்றைக்கி எப்படி போக போகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கட்டத்தில் மூன்றாவது உலக போர் வெடித்து விடுமோ அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. உலகத்துடைய இந்த இராணுவ நிபுணர்கள் கூட எச்சரிக்கிறது என்ன, வல்லுநர்கள் எச்சரிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து நிச்சயமாக மூன்றாம் உலக போருக்கு இந்த பிரச்சனை அடித்தளமாக மாறுவதற்கான சூழல் மிக அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த சைனா, அமெரிக்கா, இந்த அமெரிக்கா, ரஷ்யா, இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு எப்போவாவது திடீர்னு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மூணாவது உலக போர் வந்துடப்போகுது அப்படின்னு வந்து சில நேரங்களில் சொல்லுவாங்க. ஆனால் அது உடனே தணிஞ்சு போயிடும். தவிர மூன்றாவது உலக போர் அங்கேருந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதாவது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மூன்றாவது உலக போருக்கான முகாந்திரம் வந்து நிச்சயமாக அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற நாடுகள் வந்து யுத்தத்தை எப்போவும் நிறுத்திட்டாங்க. ஒரு பதட்டத்துக்காக மட்டுமே வந்து எல்லைகளில் வந்து ஒரு சாதாரண துப்பாக்கி சூடுகள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட அது மாதிரி தான். ஆனால் இந்த அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அது மத்திய கிழக்கில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அடங்குற ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏன்னா யாருக்கிட்டேயும் எப்பவும் அணுகுண்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அணுகுண்டு இல்லாத ஒரு சூழலில் இஸ்ரேல் கூட என்கிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அது வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கு. ஈரானும் தன்னிடம் அணுகுண்டு இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து நெருங்கிட்டோம், இல்லை எங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், நாங்கள் நினைத்தால் இந்த இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை மாதத்துக்குள்ளே எங்களால் அணு ஆயுதத்தை உருவாக்கிற முடியும் அப்படின்னு வந்து ஈரான் அறிவித்தாலும் கூட, அதிகாரப்பூர்வமாக பகிரங்கமாக இவங்க வந்து அணு ஆயுதங்களை வந்து வெளியே காட்டாத சூழ்நிலையில் பதட்டம் வந்து உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ அந்த ஜெருசலம் அப்படிங்கிற அந்த மைய பகுதியை வைத்து கொண்டு உலகம் முழுவதும் ஒரு பிரதான பிரச்சனையாக இதை உருவாக்கி எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் உலக யுத்தம் வெடிப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நகரமே இருக்க போகிறது அப்படின்னும் போது அது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் 1948 முன்பு வரை, அது ஜெருசலமாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், அது முஸ்லீம்களிடம் இருந்து கொண்டிருந்தது.
அந்த இடம் சிறிது சிறிதாக ஆக்கிரமிக்கப்பட்டு யூதர்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டிருந்தது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் இறைவனையும் அவருடைய இறுதி தூதரையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம், எங்ககிட்ட இருக்கிறது தான் இறுதி வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் கொண்டு வந்து சேர்த்தது இறைவன் தான். அதே இறைவன் 1948 முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை அவங்கக்கிட்ட இருந்து பறித்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இனி இதை நிர்வகிக்கக்கூடிய தகுதி வந்து உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி 1967 அந்த 6 நாள் யுத்தத்துக்கு பிறகு அந்த ஜெருசலமும் அவங்களுடைய கையை விட்டு சென்று விட்டது. யாரோட கையை விட்டு அப்படின்னு சொன்னாக்கா முஸ்லீம்களுடைய கையை விட்டு போயிடுச்சு. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கி இருந்த ஒரு சூழ்நிலையில் மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருந்ததுனால அந்த இடம் ஐநா சபையின் கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டது. இது வந்து யாருக்கும் சொந்தமில்லை, ஐநா சபை நிர்வகிக்கும் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகான காலகட்டத்தில் இஸ்ரேல் வந்து அதை எங்களோடது தான் அப்படின்னு பிடித்து கொண்டது மட்டுமல்ல, ட்ரம்புடைய காலகட்டத்தில், அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்த காலகட்டத்தில் அது வந்து எங்களுடைய தலைநகரம் அப்படின்னு அவங்க வந்து பகிரங்கமாகவே பிரகடனப்படுத்திட்டாங்க. அதுக்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்தது. இப்போ இந்த ஜெருசலம் பிரச்சனை மறுபடியும் ஒரு தீப்பொறியை பற்ற வச்சிருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிகவும் மோசமான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஏன் முஸ்லீம்கள் கிட்ட இந்த இடம் வந்து சேர்ந்தது? ஏன் முஸ்லீம்களிடமிருந்து இந்த இடம் மறுபடியும் விடுபட்டது? இதை புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அங்கே என்ன பிரச்சனை, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஜெருசலத்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இந்த இடத்துல தேவை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்கள் மாதிரி, மற்ற ஊர் மாதிரி, மற்ற நகரம் மாதிரி இந்த ஜெருசலம் கிடையாது. அதோடைய வரலாறை நம்ம கவனித்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும். வேதங்களை கவனமாக தெளிவாக படித்தாலே அதோடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்துடைய 3 பிரதான மதங்களுடைய சந்திப்பு இந்த இடத்துல தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொன்னாக்க, யூதர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள். இந்த 3 மக்களுடைய சந்திப்பு நடக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜெருசலம். இதில் அந்த இடத்தை உரிமை கோருபவர்களில் அதிக உரிமை கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது சீனியர் மூத்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களுக்குத்தான் இந்த இடம் முதல் முதலாக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த இடம் கிறிஸ்தவ நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறது. 3வதாகத்தான் அந்த இடத்தை முஸ்லீம்கள் சொந்தம் கொண்டாட வருகிறார்கள், 3 பங்காளியாக. இந்த மதங்கள் எல்லாமே ஒரு சகோதர மதங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே அடுத்தடுத்து வந்த நிலையில் ஒரு சகோதர மதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிலையில் தான் இந்த மதங்கள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னாக்கா, உலக அரசியலில் பயங்கரமான போட்டிகளும் பொறாமைகளும் அரசியல் கொலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேருக்காக ஒரு சகோதர மதங்கள் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். சரி, இந்த பாலஸ்தீன், இந்த இடம், அதோடைய தலைநகரான ஜெருசலம், இந்த இடம், இந்த இடத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னாக்க, அந்த இடம் பூர்வ குடிகளாக யார் இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தமாக ஆகாது. இதை நல்லா கவனித்து நீங்கள் மைண்டில் ஏற்றி கொள்ளணும். பூர்வீகமாக நாங்கள் இங்கே வசித்து வர்றோம், அதனால் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துல வேணுமானாலும் நாம் வாதிட முடியும். ஆனால் இந்த ஜெருசலத்தில் மட்டும் இது செல்லாது. இதை நான் சொல்லலை, வேதங்களை நன்கு ஆய்ந்து கவனிக்கும் பொழுது தான் இந்த உண்மை நமக்கு புலப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த ஜெருசலம் உலகத்திலிருந்து மற்ற இடங்கள்லேருந்து வேறுபட்டு தான் நிற்குது. அந்த ஜெருசலமை யாருக்கு இறைவன் முதல் முதல்ல கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்குறார். அந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஈஜிப்தில் அடிமையாக இருந்தவர்கள்.
எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோப் அவர்களுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். யாக்கோப்ங்கிற அந்த ஒரு மனிதருடைய சந்ததியிலிருந்து அவர்களின் வழி வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிற ஒரு இனம், அந்த இனத்திற்கு இறைவன் கொடுத்த ஒரு இடம்தான் ஜெருசலம். அந்த ஜெருசலத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு முன்னாடி அங்கே போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுடைய தூதர் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சினாய் மலையின் உச்சியில் அழைத்து வேதத்தை வழங்குகிறார். சில சட்டதிட்டங்களை, நீதிகளை வழங்குகிறார். இந்த சட்டதிட்டங்களை, நீதி வழிகளை கடைபிடிக்க வேண்டும். அது எங்கே கடைபிடிக்கணும் அப்படின்னா ஜெருசலேம். முதல்ல உங்களுக்கு சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டு, இறை வழிபாடு கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்குள்ளேயே நுழையிறதுக்கு இறைவன் அனுமதி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துடைய ஒரு மகிமை என்னங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே ஒரு ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு வழிகாட்டலை கொடுத்த சம்பவங்கள் நிறைய வேதத்தில் படிப்போம். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் அப்படி நடக்கவே இல்லை. எகிப்தில் 400 ஆண்டுகளுக்கிட்ட அடிமைத்தலத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை அங்கேருந்து கிளப்பி கூப்பிட்டுட்டு வந்து சினாய்மலையின் அடிவாரத்தில் அவர்களை அமர வைத்து விட்டு, இறை தூதர் மூசா அவர்களை மலையின் மீது வர சொல்லி அங்கே சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெருசலத்திற்குள்ளே நுழையணும். இதுதான் இறைவன் சொல்கிற விஷயம். இந்த சட்டங்களை அமல்படுத்துவதாக இருந்தால் மட்டும்தான், இறை வழிகாட்டுதலை மிகச்சரியாக அமல்படுத்துவதாக இருந்தால் மட்டும்தான் ஜெருசலம் யாருக்குமே சொந்தமாகும். இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கி கொள்வது இவ்வளோதான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த ஜெருசலத்துக்குள்ளே ஏற்கனவே மக்கள் இருக்காங்க, ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதனால தான் உள்ளே நுழையும் பொழுது பணிவோடு நுழைஞ்சி அவங்களோட யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில். கவனித்து பாருங்கள், ஏற்கனவே இருந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து அந்த வேதத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை. வெளியிலிருந்து மக்கள் கூட்டத்துக்கு வேதத்தை கொடுத்து உள்ளே போய் பூர்வீகமாக உள்ளே இருக்கிறவங்கள அடித்து விரட்டுங்கன்றது தான் விஷயம். அப்போ இறை வழிகாட்டுதலை யார் அமல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த இடம் சொந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது இது மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இதில் நாம் வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரவேலர்களுக்கு இந்த இடம் கொடுக்கப்படுதில்ல, அந்த இஸ்ரவேலர்களில் 12 கோத்திரம்னு நம்ம சொல்கிறோம். 12 கோத்திரத்துக்குமான பொது இடமாகத்தான் அந்த பாலஸ்தீனம் கொடுக்கப்படுகிறது. அந்த அல்குத்ஸ் அப்படிங்கிற அந்த ஜெருசலேம் அவர்களுக்கு 12 கோத்திரத்தாருக்குமாகத்தான் கொடுக்கப்படுது. இதுதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாருக்குமே பிரித்து பிரித்து கொடுக்கவே இல்லை. இப்படி 12 கோத்திரத்தாருக்கும் அந்த ஜெருசலேம் கொடுக்கப்பட்டு அது மிகச்சரியாக அந்த இறை வழிகாட்டலை அந்த இடத்துல அந்த மக்கள் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் அந்த மக்கள் அங்கே நுழையவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அந்த வேதம் கொடுக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜெருசலத்திற்குள்ளே நுழையும் பொழுது நாங்கள் நுழைய மாட்டோம், அங்கே ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க, அவங்களோட நாங்களாம் போர் செய்ய மாட்டோம் மூசா, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அந்த மக்கள். அப்போ இதை கேட்ட உடனே இறை தூதர் மூசா அவர்கள் வந்து ரொம்பவும் வேதனை அடைந்து துக்கத்தோடு இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறார், இறைவா நான் என்னையும் என்னுடைய சகோதரனையும் தவிர வேறு யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது, என்ன செய்யறது அப்படின்னும் போது இறைவன் வந்து அவர்களுக்கு 40 வருடங்கள் இனிமே அவர்களுக்கு நாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இட்டு குறிக்கோள் இல்லாமல் அந்த மக்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். பல இடங்களில் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு அந்த மக்கள் சுற்றி கொண்டிருந்தாங்க. கடைசியாக இறை தூதர் மூசா அவர்களுடைய நண்பராக ஜோஷுவா எனப்படுவோர் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய தலைமையில் தான் அந்த மக்கள் இஸ்ரேலுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த ஜெருசலம் அவர்களுக்கு கிடைத்தது. கிடைத்ததற்கு பிறகு மிகச்சரியான நிர்வாகம், இறைவன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அந்த மக்கள் அமல்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்து தூதர்கள் வரும்பொழுது அந்த மக்கள் நிராகரிக்க தொடங்குறாங்க. அடுத்தடுத்து தூதர்கள் வரும்போது அந்த தூதர்களோடு சேர்ந்து இந்த மக்கள் வந்து அப்டேட் ஆகணும், அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற சித்தாந்தத்துக்குள்ளேயே நான் இருப்பேன் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த மதம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிறாங்க. அதாவது அடுத்தடுத்து தூதர்கள் வரும்பொழுது அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் மதம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே இவங்க சிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்டேட் ஆகலை. ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கும் பொழுது இவர்கள் யூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், யூத மதத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்.
இதையும் நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலர்கள் வேறு, யூதர்கள் வேறு. இஸ்ரவேலர்கள்ங்கிறது ஒரு இனம், நல்லா நல்ல கவனத்தில் புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறது ஒரு இனம், அந்த இனத்தில் யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு மத்திய கிழக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆச்சரியப்படுவீங்க. தங்களை இஸ்ரவேலர்கள்னு சொல்லிக்கொள்பவர்களில் இத்தனை மாதத்தை சேர்ந்தவங்களும் உள்ளே இருந்து கொண்டு இருப்பாங்க. எதுக்காக இந்த புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் சொந்தமாக முஸ்லீம்களுக்கு சொந்தமாங்கிறது பேச்சே கிடையாது. முஸ்லீம்களுக்கா யூதர்களுக்காங்கிறது தான் பிரச்சனை. யூதர்களுக்கு அந்த இடம் கொடுக்கவே இல்லை. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இறை மார்க்கத்தை மிகச்சரியாக அமல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, இறைவன் அடுத்தடுத்த தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த மக்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க, வந்த தூதர்களை நிராகரிக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் யூதம்ங்கிற ஒரு சிறிய வட்டத்திற்குள், ஒரு மதத்திற்குள் சிக்கி கொள்ளுகிறார்கள். அதுக்கு பிறகு ஆனால் நம்ம இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாவீது, அவர்களுடைய காலகட்டத்தில் கொஞ்சம் காலம் கழித்து வழிக்கு வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றி மிகப்பெரிய அளவில் எதிரிகள் சூழ்ந்த நிலையில் தாவீது அவர்கள் வந்துட்டு அவர்களை வந்து மீட்கிறாங்க, இறையடியாராக ஒரு தூதராக இருந்து. அதற்கு பிறகு அவருடைய வாரிசாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த அரசராக வருகிறார். உலகத்துடைய பெரும்பாலான பகுதியை வந்து அவர் ஆட்சி செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த இடத்தை மையமாக கொண்டு உலகத்தின் பெரும்பகுதியை அவர் ஆட்சி செய்கிறார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்ததற்கு பிறகுதான் மறுபடியும் அந்த மக்கள் வழி தவற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுலைமான், சாலமன் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து அவரை சொல்லுவாங்க. சாலமனுடைய மறைவுக்கு பிறகு பெரிய அளவில் அந்த மக்கள் தடம் புரள துவங்குகிறார்கள். யூத மதம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவங்க வரும்பொழுது ஏராளமான தூதர்கள் அந்த மக்கள் நிராகரிக்கிறாங்க. ஏராளமான தூதர்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு அடுத்தடுத்து வரும்பொழுது அந்த மக்கள் அந்த தூதர்களை ஏற்க மறுக்கிறார்கள். இதன் காரணமாக பழைய சித்தாந்தத்தில் அவர்கள் கட்டிப்பட்டு நிற்கும் பொழுது நெபுகத்நேச்சர் அப்படிங்கிற ஒரு எதிரியை இறைவன் அந்த இஸ்ரவேலர்களின் மீது சாட்டுகிறார். பெரிய அளவில் ஒரு பேரழிவை வந்து அந்த பாலஸ்தீன மண் எதிர்கொள்ளுது. கடுமையான ஒரு தாக்குதலை அந்த மக்கள் எதிர்கொள்கிறாங்க. இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு. அப்படி குறைவாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை நெபுகத்நேச்சர் திரட்டி கொண்டு வர்றார். அப்படி திரட்டி கொண்டு வர சூழ்நிலையில் அந்த நெபுகத்நேச்சருடைய படையை பார்த்த உடனேயே இந்த யூதர்கள் வந்து விழுந்துடுறாங்க. இதில் அந்த நெபுகத்நேச்சர் படையை வந்து சூழும், அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கூட அன்னைக்கு கூடவே இருந்த இறை தூதர் ஒருத்தர் அந்த மன்னர்கிட்ட ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நெபுகத்நேச்சர் வந்தால் அவரிடம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவரோட நட்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மன்னர் அந்த ஆலோசனையை கேட்காம இறை நிந்தனை செய்கிறார். விளைவு, ஜெருசலேம் பேரழிவுக்கு உள்ளாகிறது. அதன் பிறகான காலகட்டத்தில் ஜுல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மாமன்னருடைய தலைமையில் அந்த ஜெருசலேம் இஸ்ரவேலர்களுக்காக மீட்கப்படுகிறது. அந்த நெபுகத்நேச்சரால் அழிக்கப்பட்ட ஆலயம் யாரால் கட்டப்படுது அப்படின்னு சொன்னால், பிற்காலத்தில் ஹெரோத் அப்படிங்கிற ஒருவரால் கட்டப்பட்டு கொடுக்கப்படுது. அந்த ஹெரோத் அப்படிங்கிற அந்த மன்னருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஹெரோத் வந்து பாழடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு இருந்த ஆலயத்தை மீட்டெடுத்து பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக மிக மிக அழகாக அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே காலகட்டத்தில் வந்து அந்த இஸ்ரவேலர்கள் அந்த யூதம் அப்படிங்கிற அந்த மதத்துக்குள்ளேயே கட்டிப்பட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அதுக்கு எதிரான ஒரு கலக குரலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த மக்கள் வழக்கம் போல் இவரை ஏற்க மறுக்கிறார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிலிருந்து அவருடைய கடைசி நிமிடம் வரை அந்த நேரத்தில் எல்லாமே அற்புதமாகவே கொடுக்கப்பட்டது. அவர் தந்தை இல்லாமல் பிறந்ததற்கு காரணமே
அந்த மக்கள் இந்த அற்புதத்தின் மூலமாக நம்ப வேண்டும் அப்படின்னு தான். ஏன்னா கடைசி வாய்ப்பு, இறைவன் வந்து அற்புதத்தை ஒரு மக்களுக்கு இறக்கி வைக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த மக்கள் இந்த அற்புதத்தை பார்க்கும்போது நம்பிடணும். ஏன்னா அற்புதம் வருது அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த சமுதாயத்துக்கு சாட்டப்படுது. அந்த அற்புதங்கள் ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயம் அதை ஏற்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சமுதாயம் முற்றாக அழிந்து போய்விடும். எல்லா சமுதாய மக்களும் தங்களுடைய இறை தூதர்கள்கிட்ட அற்புதத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது பார்க்கறதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம். ஆனால் அற்புதம் மட்டும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் மிக மிக ஆபத்து. ஏன்னா அது கடைசி வாய்ப்பு. அது அந்த அற்புதங்கள் பார்க்கும்பொழுதே நம்பிடணும், இல்லைன்னா அந்த சமுதாயம் டோட்டலாக அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆதாரங்களை காட்டுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அற்புதம் தான் அதிகபட்ச உச்சபட்ச ஆதாரமாகவே இருக்கும். அப்போ ஈசாலை சொல்லமுடைய பிறப்பே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய தாயார் வந்து ஒரு ஆணின் துணை இல்லாமலேயே அவர் வந்து கர்ப்பமடைகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தை இல்லாமலேயே பிறக்கிறார். பிறந்த உடனேயே பேசுகிறார். ஒரு வீட்டுக்குள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வெளியிலேருந்தே அவரால் கணிக்க முடியுது, சொல்ல முடியுது. பெரிய அளவில் அவர் வந்து எல்லாத்தையும் பேச முடியுது சம்பந்தமாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, களிமண்ணை எடுத்து ஒரு பறவையுடைய உருவத்தை செஞ்சு மக்கள் முன்னாடியே அதை ஊதுறாரு. உயிருள்ள ஒரு பறவையாக மாறி பறக்குது. குஷ்டரோகிகளை வந்து அவர் குணப்படுத்துகிறார். குஷ்டத்துக்கு நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட குஷ்டத்துக்கு வந்து மருந்து கிடையாது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருடம் 1000 வருடங்களுக்கு முன்பாக வந்து குஷ்டம், அம்மை, இந்த நோயெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டான், அந்த பாவத்துக்கு தான் அவன் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு வந்து அந்த மக்கள் மூட நம்பிக்கையில் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது நோய் தான் அப்படின்னு சொல்லி அவர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறார். மருந்தே இல்லாத காலகட்டத்தில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் பொழுது அதுக்கு எதிராக எந்த விதமான பேச்சுமே அந்த மக்களுக்கு வரலை. ஓ, இவர் இறை தூதர் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஆனால் யூத மதவாதிகள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஏன்னா இவரை ஏற்றுக்கொண்டாக்க இவங்க வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாங்க. யூத மதவாதிகள், அந்த மத போதகர்கள், அந்த மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போதனையை கேட்கற வேண்டிய ஒரு இடத்துல தான் மக்கள் இருக்காங்க. இப்போ இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டாக்க இவர் சொல்கிறத இந்த மத குருமார்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த தலைமைத்துவத்தை இழக்க விரும்பாத மத போதகர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்க்க துவங்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா யூத மதத்துக்கு எதிரான ஒரு கலக குரலாக இவர் இருக்கிறார். இவர் செஞ்சது மிகப்பெரிய பாவம், அதனால் இவரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கப்படும் பொழுது இறைவன் அந்த இடத்துலையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாள் அந்த இடத்தில் நிறுத்தப்படுகிறது. முழுமையாக நிறுத்தப்பட்டு அவர் இறைவன் புறத்தில் உயர்த்தப்படுகிறார். அவருக்கு வேறொருவன் ஒப்பாக்கப்படுகிறான். இந்த மக்களுக்கு அவர் சிலுவையில் அறைந்ததை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. அதன் பிறகான காலகட்டம் வழக்கம் போல் என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி வாய்ப்பு இஸ்ரவேலர்களுக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது, இந்த இஸ்ரவேலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்காத காரணத்தால் இனி அவர்களுக்கு ஜெருசலேமில் இடமில்லை. ஏன்னா ஜெருசலம் எப்படிப்பட்ட இடம், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஜெருசலம் அப்படின்னு சொன்னாக்கா இறைவனுடைய சட்ட திட்டங்களை அமல்படுத்தி முழுக்க முழுக்க இறைவனுக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணித்து கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெருசலம் தன்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த நகரம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மக்கள் இறை நிந்தனை செய்யும் பொழுது தானாகவே அந்த நகரம் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக அசுத்தமான இந்த கெட்ட நோக்கம் கொண்ட யூதர்களை வெளியேற்றுகிறது. சுமார் 70 வருடங்கள் கிபி 70 ரோம மன்னனின் மகன் டைட்டஸுடைய தலைமையில் யூதர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். கிபி 70 இது நடக்கிறது. அதுக்கப்புறம் 1920 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள், சுமார் 20 நூற்றாண்டுகள், 2000 வருடங்கள் அவங்க வந்துட்டு 1920 தான் உள்ளே வந்து வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் கைக்கு ஏன் போகுது அப்படின்னு சொன்னாக்க, மக்காவிலிருந்து இறைவன் ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த இடத்துல இறையடியார்கள் அவரை ஆதரிக்க தொடங்குகிறார்கள். முழுக்க முழுக்க
இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு இறை சட்டங்களை அமுல்படுத்த தொடங்குகிறார்கள். இந்த ஒரே காரணத்துக்காக அந்த தூய்மையான நகரம் அல் குத்ஸ் ஜெருசலம் முஸ்லீம்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த அல் குத்ஸ் அப்படிங்கிற அந்த ஜெருசலம் திரும்ப திரும்ப அது யாருக்கு கிடைக்குதுன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது முழுக்க முழுக்க இறைவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபட்டு கொண்டு அந்த சட்டங்களை அமல்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெருசலம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு காலம் மாறுகிறது, ஒரு 1000 வருடங்கள் இடையில் வந்து அந்த சிலுவை யுத்தத்தின் காரணமாக கிறிஸ்தவர்கள் கிட்ட வந்து அந்த இடம் சென்றது, ஆனால் அதன் பிறகு முஸ்லீம்கள் மீண்டு விட்டார்கள். அதை தொடர்ந்து 1920 வரையிலும் இந்த இடம் முஸ்லீம்கள் கிட்ட தான் இருந்தது. அதன் பிறகு மேலை நாடுகள் ஐரோப்பாவில் இருந்த யூதர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தனி நாடாக இந்த பாலஸ்தீன பூமியை கொடுக்க ஒப்புக்கொண்டு பால்ஃபர் பிரகடனத்தின் மூலமாக அவர்களுக்கு தனி நாடை பெற்று கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி இந்த ஜெருசலமுடைய பிரச்சனையை எப்படி மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது பாலஸ்தீனியர்களுக்கா யூதர்களுக்கா அப்படிங்கிற அளவுக்கு மாற்றப்படுகிறது. இது முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடம் யூதர்களுக்காக இறைவன் கொடுக்கவே இல்லை, இஸ்ரவேலர்களுக்காகத்தான் கொடுத்தார். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் யூத மதத்தை பெரும்பான்மையாக தழுவிக்கொண்டு, இறைவன் அங்கீகரிக்காத அந்த யூத மதத்தை தழுவிக்கொண்டு மற்ற மதங்களுக்கும் சென்று விட்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு வந்து அந்த இடம் சொந்தம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, அப்போ யாரை கொண்டு வந்து அங்கே வைப்போம் இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்களில் யூதர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்போ எந்த இஸ்ரவேலரை கொண்டு வந்து அங்கே வைப்பீங்க? அப்போ அந்த இடத்துல கேம் ஓவர். இனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது இது மூலியமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்போ அந்த இடம் யாருக்கு? இது நம்ம இஸ்ரவேலர்களை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, யூதர்களை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. எந்த யூத மதத்தை எதிர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தாரோ, எந்த யூத மதத்தை மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக கண்காணித்து வாருங்கள்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றாரோ, அந்த யூத மதத்தை மறுபடியும் அங்கு கொண்டு வந்து வைத்து கொண்டு இவர்கள்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்கள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இது மிக பெரிய அறியாமை. யூதர்களுக்கு அந்த இடம் கொடுக்கவே இல்லை. நாம் திரும்ப திரும்ப வரலாறை கவனித்து பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறது ஒரு தனி சமுதாயம். அந்த சமுதாயத்தில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், யூதர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்னு இருக்கிறாங்க. அப்போ எந்த இஸ்ரவேலர்களை கொண்டு வந்து நீங்கள் அங்கே உட்கார வைப்பீங்க? அப்போ அந்த இறைவன் அந்த இஸ்ரவேலர்கள் அங்கேருந்து விரட்டி அடிக்கும் பொழுதே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்படி நீங்கள் திறந்த மனதோடு பார்த்தாதான் அந்த இடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதே விளங்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர்கள் எல்லாரையும் மறுத்து நயவஞ்சகத்தனமாக செயல்பட்ட யூத மதத்தை கொண்டு வந்து மறுபடியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடம் மறுபடியும் நயவஞ்சகத்துக்குள் சென்று விட்டது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், அந்த நயவஞ்சகத்துக்குள் அந்த இடம் சென்று விட்டதனால் சில வழிகேடுகளை அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் கை கொண்டிருந்தார்கள். கல்வி அறிவு சரியாக இல்லாமல், அதாவது நான் பாலஸ்தீனத்தில் இருந்த முஸ்லீம்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கல்வி அறிவு சரியாக இல்லாமல் புகைப்பிடித்து கொண்டு மது அருந்தி கொண்டு சில விபச்சாரங்களை செய்து கொண்டு எல்லாமே இறை நிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பாலஸ்தீனியர்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். வட்டிக்கு, அதாவது அந்த இடத்துல யூதர்கள் வந்து குடி அமரும் பொழுது யூதர்கள்கிட்டயே தங்களுடைய நிலத்தை வட்டிக்கு அடமானம் வைத்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துல இறை சட்டம் அமுல்படுத்தப்படணுமோ அந்த இடத்துல இறை நிந்தனை செய்ய துணிந்து விட்டார்கள் அந்த பாலஸ்தீனத்தில் இருந்த இஸ்லாமியர்கள். இதன் காரணமாகத்தான் அந்த இடம் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக அங்கிருந்த இஸ்லாமியர்களை வெளியேற்றியது. அந்த சிஸ்டமே அங்கே அப்படித்தான் இருக்கிறது. நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக தயவு செய்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் இவர்களுக்கு அவர்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. இஸ்ரவேலர்களுக்கோ அல்லது முஸ்லீம்களுக்கோ அல்லது அங்கே இருக்கிற பூர்வ குடிமக்களுக்கோ சொந்தமானது அல்ல. உலகத்தில் இருக்கிற எந்த நாடு வேணாலும் பூர்வ குடிமக்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த பகுதி வேணாலும்
பூர்வ குடிகளுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த ஜெருசலம் அதை சுற்றி இருக்கிற பகுதி அப்படியல்ல, அது பூர்வீக குடிமக்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படியே 3500 வருஷம் மறுபடியும் பேக்கில் போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு, சினாய்மலை அடிவாரத்தில் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் வந்து அந்த புனித பூமிக்குள்ளே போங்க அப்படின்னு அந்த இஸ்ரேலுக்குள்ள அந்த ஜெருசலேமுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது ஏற்கனவே அங்கே பூர்வீக மக்கள் இருக்கிறாங்க, அதை இறைவன் சட்ட பண்ணவே இல்லை. இதுதான் ஜெருசலேமுடைய சரியான பார்வை. இந்த ஜெருசலம் அப்படிங்கிறது பூர்வ குடிகளுக்கு சொந்தம்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க இறை சட்டங்களை அமல்படுத்துபவர்களுக்கு மட்டுமே உகந்த ஒரு இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், அந்த ஜெருசலம் யாருக்கு சொந்தம்? யூதர்கள் அப்படின்னு தயவு செய்து அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அது இஸ்ரவேலர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில். அந்த இஸ்ரவேலர்கள் இன்று பல மதங்களை சேர்ந்தவர்களாக மாறிவிட்டது அப்படின்றதுனால அந்த கேமே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இறைவன் அப்படியே தள்ளி விட்டுட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த இறை சட்டங்கள் ஏற்று யார் அமல்படுத்துகிறார்களோ, ஒரே இறைவனை யார் சலிக்காமல் தொழுது கொண்டிருக்கிறார்களோ, அந்த இறைவனுடைய போதனையை ஏற்று அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெருசலம் வந்து சேருமே ஒழிய துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அந்த இடத்தில் பயன் தராது. வேணும்னா உலகத்தை பதட்டமாக்கும், மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வருமே தவிர மிக நிச்சயமாக அந்த இடத்தில் ஆயுதங்கள் வெற்றிகளை கொடுக்காது. நீங்கள் இப்பவும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூதர்களுக்கு அந்த இடம் அந்த ஜெருசலேம் தலைநகராக அவர்கள் அறிவித்து கொண்டாலும் உலக அரங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 100% அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, உலக அரங்கம் அதை அங்கீகரிக்காது. இது அவங்களுக்கு பின்னடைவாக தான் இருந்து கொண்டு இருக்கும். மற்றவர்கள் வேணா ஆஹா எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மையாயிடுச்சு, எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மையாயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள வந்து ஆராதித்து கொண்டு இருக்கலாமே தவிர, அந்த ஜெருசலத்தை இவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி கொண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அதை விடமாட்டாங்க. அப்போ முழுமையான தலைநகரமாக இவர்களால் அங்கே நிர்வாகத்தில் ஈடுபட முடியாது. அதே சமயம் உலக அரங்கமும் இஸ்ரேலின் தலைநகரமாக அது அங்கீகரிக்காத பட்சத்தில் இவர்கள் பேருக்கு இது எங்கள் நகரம் எங்கள் நகரம்னு சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர 100% யூதர்களுக்கும் தற்பொழுது அது சொந்தமாக இருக்கப் போவதில்லை, பாலஸ்தீனியர்களுக்கும் சொந்தமாக இருக்கப் போவது இல்லை. உண்மையான இறை அடியார்கள் அதனை வாரிசாக பெறுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நண்பர்கள் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜெருசலேமை பற்றிய ஆழமான பார்வை. இந்த பார்வையே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, இந்த கருத்தை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கவலையை தராது, படிப்பினைகளை தரும். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த இடத்தை வாரிசாக அடைய வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உண்மையான இறையடியார்கள். இந்த சண்டை அப்போ நிற்கவே நிற்காது. இறைவன் நாடினால் இது இன்னமும் உச்சத்துக்கு போகும், உண்மையான இறையடியார்கள் வாரிசாக பெறும் வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே.